ரோஜா சீரியல்ல கல்யாணமே பிடிக்காத அர்ஜுன் தனக்கு கிளையண்டா வந்த ரோஜாவை ஒரு வருஷ கான்ட்ராக்ட் போட்டு கல்யாணம் செஞ்சுக்கிறான். ஒரிஜினலா கல்யாணம் ஆகாத அர்ஜுனுக்கு நடந்த இந்த பொய் கல்யாணத்துல மல்லிப்பூ வாசனை பிடிக்காதான். தலை நிறைய மல்லிப்பூவோடு புது பெண்ணா ரோஜா படுக்கை அறைக்கு வர்றா. ரோஜா எனக்கு பூ வாசனை பிடிக்காதுன்னு சொல்ல, சரி சார் இதை நான் டஸ்ட்பின்ல போடுறேன்னு போறா ரோஜா. வேணா வேணாம், அதை கண்டுபிடிச்சிருவாங்க, டாய்லெட்டில் போட்டு ப்ளஸ் பண்ணிருன்னு சொல்கிறான். அவளும் அவன் பேச்ச தட்டாமல் அப்படியே செஞ்சிடுறா ரோஜா. சரி, பூ பிடிக்கல, நடிக்கிறாங்க. பொண்டாட்டி ரோஜா புருஷனுக்கு குங்குமம் வைக்க எக்கி எக்கி நிற்கிறா. அப்போது பொண்டாட்டியாக நடிக்க வந்தவ தானே அப்படின்னு கூட பார்க்காம குனிஞ்சு தன்னோட நெத்தியை காட்டிட்டு போக வேண்டியதானே. ரோஜாவை தூக்கி வச்சுக்கிட்டு பொட்டு வைன்னு சொல்கிறான். இப்படி போன குடும்பத்தில் ரோஜா வழியை வந்து அர்ஜுனை கட்டி கொண்ட அந்த தருணம் எதுக்காக ரோஜா அர்ஜுனை கட்டி பிடிச்சிக்கிட்டா. ரோஜா ஆசிரமத்தில் வளர்ந்தவ, அவ அம்மாவை தேடி கண்டுபிடிச்சி தரேன்னு அர்ஜுன் சொல்லியிருக்கான். அன்னையர் தினத்தில் உங்கள் அம்மா ஃபோட்டோவை உனக்கு பரிசாக தரேன் ரோஜான்னு அர்ஜுன் சொல்கிறான். ரோஜாவும் ஆசையாக எதிர்பார்த்து இருக்க ரோஜாவோட அம்மா ஃபோட்டோவோட வர்றான் அர்ஜுன். இந்த நெகிழ்ச்சியில் அர்ஜுனை கட்டி பிடிச்சி அவன் மார்பில் முத்தம் வைத்து ஆனந்த கண்ணீர் விடுகிறாள் ரோஜா. இத்தனைக்கும் அவன் கொண்டு வந்து கொடுத்தது ரோஜாவுக்கு அம்மா வேஷம் போட்டு வரைந்த படம். இது எப்படி இருக்குது? இதுக்கு போய் உணர்ச்சி வசப்பட்டு கட்டி பிடிச்சிக்கிட்டா, கன்னத்தில் முத்தம் வைக்கிறா. அத்தை கல்பனா இதை பார்த்து வெக்கம் வேற படுறாங்க. எல்லாம் சீனுக்குத்தானே, என்ன பண்ணுறது, நம்மளும் அதை உட்காந்து பார்க்க வேண்டியதாக இருக்குது.